மீடியா உங்கள் கனவா? தகுதியான நபர்களுக்கு 100% வரை ஸ்காலர்ஷிப், படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் 30th June. பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338-24242. psj234@yahoo.com. பிரான்சில் போக்குவரத்து போலீசார் கூறிய காரை நிறுத்த தவறிய 17 வயது இளைஞனை போலீசார் சுட்டுக் கொன்ற சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகர் பாரிஸின் மேற்கு பகுதியில் உள்ள நான்டரே நகரில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. போலீசாரின் இந்த செயலை கண்டித்து பெரும் போராட்டம் வெடித்துள்ளது. இது தொடர்பாக சமூக ஊடகங்களில் ஒரு வீடியோ பரவி வருகிறது. அதில் கார் ஓட்டுநரை நோக்கி போலீஸ் அதிகாரி ஒருவர் துப்பாக்கியால் குறிபார்ப்பது தெரிகிறது. துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்கிறது. அதன் பின்னர் அந்த கார் மோதி நிற்பதை வீடியோவில் காணப்படுகிறது. உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அந்த இளைஞனுக்கு அவசர கால சிகிச்சை கொடுக்கப்பட்டது. எனினும் மார்பில் குண்டு பாய்ந்திருந்ததால் அந்த இளைஞன் சிறிது நேரத்தில் பலியானார். விசாரணையில் அவன் பெயர் நீலம் என தெரிய வந்துள்ளது. அவனை சுட்டுக் கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரியை போலீசார் விசாரித்து வருகின்றனர். போலீஸ்காரர்களை காயப்படுத்தும் நோக்கத்துடன் நீலம் தனது காரை அவர்களை நோக்கி ஓட்டிச் சென்றதாக போலீஸ் தரப்பில் தெரிவித்துள்ளனர். ஆனால் இணையத்தில் பரவி வரும் காட்சிகள் அதற்கு நேர்மாறாக உள்ளன. அதில் 2 அதிகாரிகள் வாகனத்தை நிறுத்த முயற்சிப்பதையும் ஒருவர் தனது துப்பாக்கியால் ஜன்னல் வழியாக டிரைவரை நோக்கி சுடுவதையும் காணப்படுகிறது. துப்பாக்கி சூடு நடந்தபொழுது மேலும் 2 காரில் இருந்திருக்கின்றனர். அதில் ஒருவர் தப்பிவிட மற்றொருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்த செய்தியும் வீடியோ காட்சிகளும் வெளியானதும் நான்டரே பகுதியில் மக்கள் மிகுந்த கோபத்துடன் போலீசாருக்கு எதிராக பட்டாசுகளை வெடித்து போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர்.